Hello friends, welcome to shamirecipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல கடலை மாவு கால் கப் எடுத்துக்கலாம். ரெண்டு மாவுமே நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் வந்து நான் எடுத்திருக்கேன். எள்ளு இல்லைனா ஓமம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரியே பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம உரலில் வச்சு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்கலாம், தேவையில்லை, உடனே நம்ம செஞ்சிடலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சை எடுத்துக்கோங்க. இதை உரலில் போட்டுட்டு உரலில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவு வச்சிங்கன்னா முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம முறுக்கு புளிஞ்சிடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே போடணும். பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும். முறுக்கு ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகிற வரையில லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் முறுக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொறு பொறுன்னு இருக்கும். ரொம்ப செவக்க வச்சிட்டிங்க அப்படின்னா முறுக்கு ஒரு மாதிரி கடுகடுன்னு ஆயிரும். முறுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த பட்டர் முறுக்கு செஞ்சிடலாம். முறுக்கு மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. வீட்டில் இருக்க பொருள்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் பட்டர் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.